சார் இப்போ இந்த பௌர்ணமி பூஜை அப்படிங்கறது நிறைய பேர் பின்பற்றதை பார்க்க முடியுது அது எப்படி அந்த பூஜையை செய்யணும் அந்த அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நேர்களை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் பொதுவாகவே எந்த மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் பௌர்ணமி அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த நாளில் வந்து செய்ய வேண்டியது நிறையா இருக்குது செய்யக்கூடாதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் தான் அந்த ஒரு சில விஷயங்களை இருக்கும்போது கூட நிகழ்ச்சியில் நேரம் பற்றாது அதனால சுருக்கமாக சொல்லும் அப்படின்னா பௌர்ணமி என்றைக்கு யாராக இருந்தாலும் அபசகுணமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத அபசகுணமான வார்த்தை பேசுகிறது தேவையில்லாத வாக்கு விடுறது தேவையில்லாத சாபம் கொடுக்கறது கல்லம் கவடமற்ற பேச்சுக்களை பேச வேண்டிய நாம் வந்து கன்னியமற்ற பேச்சுக்களை பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிட்டாலே போதும் பௌர்ணமி உங்களுக்கு வந்து ஒரு ஒளிமயமாக இருந்துகிட்டு இருக்கும் யாராக இருந்தாலும் ஒன்று அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே பௌர்ணமி என்னைக்கு நமக்கு நேரம் வந்தது அப்படின்னா காலை நேரத்தில் வந்து நேரமே இழந்துக்கிறது நல்லது இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை நேரத்தில் வந்து நேரமே எந்த எந்திரிக்கிறது கிடையாது அதாவது நேரம் கழித்து எந்திரிக்கக்கூடிய ஒரு சூழல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ கொரோனா வந்திருக்குது அப்படின்னு இல்லைங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் வந்து நேரமாக எந்திரிக்கிறது அது வந்து ஒரு அது ஒரு வழக்கமாக மட்டுமில்லை அது ஒரு ஃபேஷனாகவே வச்சுக்கிறாங்க ஒன்று அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து எந்திரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்றதில்ல மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சொல்ற மாதிரி ஒரு சூழல் வச்சுட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெருமையாகவும் ஒரு கௌரவம் எடுத்துக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் சூரியன் உதயமாக உண்டாகிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்து தர்ம சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய முக்கியமான விதி அதை மறந்துட வேண்டாம் அதை ம அதை ஒன்றை மட்டும் நம்ம கடைப்பிடிக்காம மற்றது எவ்வளவு கடைப்பிடிச்சாலும் நமக்கு வந்து நல்லது நடக்காதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால சூரிய உதயம் இந்த கிராமப்புறங்களை சொல்லுவாங்க உடம்புல வெயில் அடிக்க வைக்க தூங்கிட்டு இருக்காது அப்படிம்பாங்க அதோட அர்த்தம் என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயில் வரதுக்கு முன்னாடி எந்திரி அதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ அல்லது அம்மன் தெய்வத்தையோ பௌர்ணமி இன்னைக்கு வழிபாடு வச்சுக்கலாம் எந்த அம்மனாக இருந்தாலும் பெண் தெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகமாக con... இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு வந்து பெத்த தாயாராக அதிகமாக மதிக்கிறது அல்லது ஆறுதல் கொடுக்கறது வெளிநாட்டு வந்துட்டு இருக்கிறோம் வாரம் பூரா பேச முடியல மாதம் பூரா பேச முடியல பௌர்ணமி அன்னைக்கு அம்மாகக்கிட்ட பேசினீங்க வைங்களேன் அது அது சின்ன ஆறுதல் கொடுத்தா போதுங்க அது மிகப்பெரிய அதாவது உங்களுடைய ஆயிலை கூட அதிகப்படுத்தக்கூடிய தகுதி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆறுதல் வார்த்தைக்கு இருக்கிறதா வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு நான் நிறைய பார்த்தும் இருக்கிறேங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்மாவை படுத்துறது குடும்பத்தை வந்து பெற்றவங்களை ஆறுதல் படுத்துறது அல்லது அம்மாவை மட்டும் ஆறுதல் படுத்தணும் பெற்றவங்களை தான் ஆறுதல் படுத்தணும் கிடையாதுங்க மற்றவங்களை கூட இந்த உலகத்தில் இத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து வரும் பொழுது யாராரோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க அந்த மனுஷால நினச்சி மதித்து நீங்கள் இருந்தாலே போதுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் மிகப்பெரிய கண்ணியமாகவும் இருந்துகிட்டு இருக்கும் இது வந்து சாஸ்திரங்களுக்கு மேலான சத்தியமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி விஷயத்தை பௌர்ணமிக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி பௌர்ணமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தப்படுத்தி காது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட செவ்வாய்க்கிழமைகளாக இருந்தால் கூட வீட்டை வந்து காலை நேரத்தில் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது பூஜை வந்து அதாவது உபுதேவம் வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு கற்கண்டு வச்சு நேரம் தண்ணி வச்சு அதில் வந்து பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் காட்டுறது சாம்பார் தூபம் காட்டுறது அல்லது வந்து கற்பூர தீபம் காட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சில வீடுகளில் ஊதுபத்தி வைக்குவாங்க அந்த மாதிரி ஊதுபத்தி வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக காலை நேரத்தில் செஞ்சிடணும் மாலை நேரத்து வரைக்கும் அவசகணமான பேச்சு பேசாமல் மாலை ஆறு மணிக்கு கண்டிப்பாக வசதி வாய்ப்பு உள்ளவங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு நிறைய அம்மன் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை அப்படின்னு ஒரு சிறப்பு பூஜை பண்ணுவாங்க அந்த பௌர்ணமி பூஜையில் வந்து வெறுமனே கலந்துக்கிறது அப்படிங்கிறத விட பசும் பால் வாங்கி கொடுத்து உங்களால் முடிஞ்சளவுக்கு கால் லிட்டரா இருக்கலாம் அரை லிட்டரா இருக்கலாம் ஒரு லிட்டராக இருக்கலாம் உங்களால் முடிஞ்சளவுக்கு வாங்கி கொடுக்கணும் அது குறிப்பாக பசும்பாலாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் கலப்பட பாலை வாங்கி கொடுத்துட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியாதுங்க எந்த அளவுக்கு பால் சுத்தமாக இருந்துகிட்டு இருக்குதோ அது பசும்பாலாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கும் சுத்தமான நேர்மையான ஒரு நீதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் வந்து அந்த பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு அந்த பாலாபிஷேகத்தில் பௌர்ணமி பூஜை பாலாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பாலாபிஷேகத்தில் பௌர்ணமி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது மிகப்பெரிய நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த பௌர்ணமி பூஜையில் வந்து ஏன் வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து இருக்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு அந்த பூஜை பார்த்துட்டு இருக்கணும் பத்து நிமிஷம் ஆகுது அரை மணி நேரம் ஆகுது நான் பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்பாங்க பௌர்ணமி பூஜை என்று அந்த மாலை நேரத்தில் எப்போவுமே வந்து எல்லா பூஜையுமே காலை நேரத்தில் பண்ணுறோம் காலையில் வந்து பிரார்த்தனை பண்ணால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரம்மமுகூர்த்த சாஸ்திரமே சொல்லி வச்சிருக்கு இருந்தாலும் மாலை நேரத்தில் பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு அதை விட வலிமை அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தான் அதே மாதிரி பிரதோஷம் அன்னைக்கும் இருக்குது அப்போ இந்த மாலை நேரத்தில் இந்த அதாவது ஆறு மணிக்கு மேலே இந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு சாதாரணமாக அந்த கருங்கல் நான் கருங்கள்னு சொல்லுங்க அது விக்கிரகம் ஆனால் சில பேர் நினைக்கலாம் நினைக்கலாமில்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது அது கருங்கல்லாகவே இருந்தால் கூட வெறும் கல்லாகவே இருந்தால் கூட அந்த கருங்கல்லில் சுத்தமான அந்த பசு பசும் ஊற்றும் பொழுது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மந்திரம் சொன்னாலோ அல்லது உங்கள் தாயாரை நினச்சாலோ அல்லது குலதெய்வத்தை நினச்சாலோ அல்லது ஏதாவது தெய்வத்தை நினச்சாலோ நினைச்சிட்டு நீங்க அதை அந்த பாலை பார்க்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரண வேதனைகள் குறையக்கூடிய ஒரு தன்மையை நீங்களாகவே உணர முடியும் சாமி இருக்குதுன்னு சொன்னாலும் சரி இல்லை இல்லை என்று சொன்னாலும் சரி சாத்தத்தை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வடிவம் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்க விஷயத்தை நீங்க நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் அடுத்து இருபத்தேழு நாளைக்கு அந்த ரண வேதனை குறையுது ஒவ்வொரு பௌர்ணமி பூஜைக்கும் இந்த மாதிரி கலந்துக்கும் பொழுது தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு ஆறு மாதம் என்று சொல்லக்கூடிய நூற்றி எண்பது நாள் கழிச்சு உங்களுக்கு உடம்பு இருக்கக்கூடிய வேதனையை ஓரளவு அது பாதி அளவோ அல்லது முழு அளவோ நிவர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்பையும் சந்திக்க முடியும் அப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்தது தான் இந்த பௌர்ணமி எல்லாவற்றுக்கும் மேலாக பௌர்ணமி என்று இரவு நேரங்களில் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து முட்டமாடியில் அமர்ந்து பொதுவாக கிராமத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓடை அல்லது ஆறில் வந்து அந்த வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு சாதம் தக்காளி சாதமாக இருக்கும் தயிர் சாதமாக இருக்கும் மொச்ச சாதமாக இருக்கும் ஏதாவது ஒரு சாதம் ஆளுக்கு முடிஞ்சாலும் செஞ்சுட்டு வந்து அதை இவங்க செஞ்ச சாதத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க செஞ்ச சாதத்தை இவங்க வாங்கி சாப்பிட்டு எல்லோரும் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு அது எதுக்கு அந்த கிராமத்துக்கு ஏதாவது நொடியோ வேறு தீமையோ வருது அப்படின்னா அது வாராமல் தடுக்கக்கூடிய தகுதியும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு பகிர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவு இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய மலை பக்கத்து கிராமத்தில் மழை பெய்யுது எங்க கிராமத்துக்கு மழை வரலையே அப்படின்னு கவலைப்படும் இல்லையா அந்த மாதிரி கவலை இல்லாமல் உங்க கிராமத்துக்கு மழை வரக்கூடிய வர்ண பவனுடைய அருள் கூட இந்த பௌர்ணமி கிடைக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கிராமத்துக்கு நோய் பாதிப்பு இந்த கிராமத்துக்கு நோய் பாதிப்பு எங்க கிராமத்துக்கு ஒண்ணுமே வரலன்னு சந்தோஷப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்பும் இந்த பௌர்ணமி கொண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது பௌர்ணமி சிறப்பை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி பத்தாதுங்க ஓராயிரம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதை ஊர்ஜிதப்படுத்த முடியும் உண்மைப்படுத்த முடியும் சாதாரணமாக பூமிக்கு கீழே ஓடுகிற நாகம் அது கருநாகம் சின்னாகம் சொல்ல முடியாது நாகபாம்பு சொல்ல முடியாது கொடிய நச்சுள்ள நாகபாம்பு கூட இந்த பூமியில் போகும் பௌர்ணமி என்று முக்கியமான தீதியில் போகும் பொழுது வானத்தில் வந்து ஒரு சில அடிகளுக்கு மேலே ஒரு சில உயரங்களுக்கு மேலே பறக்கக்கூடிய அந்த கழுகு பருந்து என்று சொல்லக்கூடிய அந்த கழுகினுடைய நிழல் இந்த பாம்பு மேலே படும் பொழுது நாகம் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் சுருண்டு விழுந்து இறந்து விழுதுங்கிற விஷயத்தை கூட பௌர்ணமி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அது எந்த தீதி எந்த மாதம் அப்படிங்கிறத விரிவாக நிகழ்ச்சியில் பார்க்கலாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எல்லா விஷயங்களுக்கும் மேலோட்டமாக பௌர்ணமி பூஜை பண்ணு சந்தனம் பையன் பொட்டு

குறிப்பாக இந்த பால் வாங்கி தருவது அதாவது பசும் பால் வாங்கி தருவது பசும்பால் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பட்சத்தில் கிடைக்கக்கூடிய பால் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது வகையில் பால் வாங்கி கொடுக்க நல்லா இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் தொடர்ந்து கஷ்டம் அதிகமாக உள்ளவங்க பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுறது அன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பௌர்ணமி பூஜையில் வேறு வகையான பூஜை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களை சுத்தப்படுத்தி பெண் தெய்வத்துக்கு கண்டிப்பாக புஷ்பம் போடணும் அதாவது அர்ச்சனை பண்ணக்கூடிய கோயிலில் வந்து புஷ்பார்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி பெண் தெய்வ படத்துக்கு கடவுள் முருகர் இருக்கார் பெருமாள் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் பிள்ளையார் இருக்காரு இருந்தால் கூட லட்சுமி சரஸ்வதி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பெண் தெய்வ படங்களுக்கு வந்து கண்டிப்பாக சந்தன குங்குமம் வச்சு அந்த பெண் தெய்வ படங்களுக்கு புஷ்பம் ஒன்று மாலை போடலாம் மாலை வாங்க வசதி இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பம் ஒரு சின்ன பத கதம்பம் வாங்குறோம் இல்லையா அதில் கொஞ்சமாக கட் பண்ணி கூட ஒரு மூலம் கதம்பை வாங்கி அஞ்சு படத்துக்கு வைக்கலாம் அந்த மாதிரி புஷ்பம் வச்சு வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய பூரிப்பை கொடுக்கும் அதே சமயத்தில் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் கொடுக்குது அப்படிங்கிற விட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சேவையில் அது பிரச்சனை இருக்கும் இல்லையா அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு நிறைய வீடுகளில் பாருங்கள் இன்றைக்கி கணவர் வெளியில் போனார்னா எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அல்லது மனைவி வேலைக்கு போனாங்கன்னா எப்போ வருவான்னு எதிர்பார்க்குறாங்க பிள்ளை வந்து டியூஷனுக்கு போகுது அல்லது வேறு எது ஸ்கூலுக்கு போயிருக்கு அது காலேஜ் போயிருக்கு அப்படின்னா இப்போ எதுவும் போகலைங்கிறத விட பொதுவாக போயிருந்தாங்க அப்படின்னா எப்போ வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் தான் வீட்டுக்கு வந்தாங்களோ நினைக்க அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும் அந்த குதர்க்கமான சூழ்நிலைகளை அப்புறப்படுத்தக்கூடிய தகுதி இந்த பௌர்ணமி என்னைக்கு பண்ணக்கூடிய இந்த பூஜைகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட பூஜைகளுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு பெண் பெண்தெய்த்தை சொல்கிறோம் அப்படின்னா வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கிறது பெண்களுக்கு தான் அதுக்கு வந்து தேவை தேவையான வரவுகளை கொடுக்கக்கூடிய தேவையான உறவுகளை சம்பாதிக்கக்கூடிய தேவையான மனசால சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆண்களுக்கு இருந்துட்டு இருந்தால் கூட பெண்களை வந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த அந்த சந்தர்ப்பங்களை வந்து நிலைப்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை வந்து நாளுக்கு நாள் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கு தான் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடு இன்னைக்கு மணிக்கு வைக்க சொல்லியிருக்கு அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடு காலையில் வந்து இந்த மாதிரி வீட்டு இருக்கிற பூஜை அறையில் வந்து சாமி வடங்களுக்கு வந்து சுத்தப்படுத்தி இந்த மாதிரியான புஷ்பம் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இளநீர் வாங்கி தரலாம் முதல் முதல் நேர பூஜைக்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அது பண்ணிக்கலாம் அல்லது வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏத்தி பண்றதுங்கிறது பொதுவான விதி அந்த குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ ஏற்றுனால கூட அந்த விளக்குக்கு அதாவது குத்து விளக்குக்கு கூட குங்குமம் வைக்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ அந்த குத்து விளக்க குங்குமம் வைக்கிறது காமாட்சி விளக்கம் குங்குமம் வைக்கிறது நிறைய பேர் வீட்டுக்கு காமாட்சி விளக்கு வச்சோம் அப்படின்னா நிறைய வந்து செல்வம் சேருது அல்லது கஷ்டம் தீர்துங்கிற ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்தில் வாங்கி வச்சு வழிபாடு வச்சுக்கிறோம் அந்த ஆசை சில பேர்த்துக்கு அதிகமாகி அந்த காமாட்சி விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது போட்டு முப்பது போட்டு வச்சிருப்பாங்க சந்தன போட்டு அவ்வளவு வைக்கக்கூடாதுங்கிறது தான் அதாவது காமாட்சி விளக்கில் வந்து பொட்டு வைக்கிறதுல வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு வந்து தொழில் ரீதியான வகையில் மேன்மை கிடைக்கணுமா அஞ்சு பொட்டு வைக்கலாம் காமாட்சி விளக்கில் அப்போது கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான வகையில் அது காமாட்சி வழக்கு அஞ்சு போட்டு வச்சு நம்ம வந்து வழிபாடு பொழுது தொழில் ரீதியான வகையில் ஓரளவு மேன்மை இருந்துகிட்டு அதே மாதிரி குடும்பத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா மூணு பொட்டு வைச்சாலே போதும் அல்லது ஒரு பொட்டு வச்சாலே போதும் அதிகபட்சம் ஒன்பது பொட்டுக்கு மேலே காமாட்சி விளக்கில் வைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் பொதுவான விதியாக இருந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து கோரிக்கை அதிகமாக இருக்குது ஆசை அதிகமாக இருக்குது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதாவது முடிஞ்ச அளவுக்கு பொட்டில் அதாவது சொட்டை இல்லாமல் பொட்டு வச்சிடறோம் அப்படிங்கிறது இதாக இருக்குது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி அளவாக ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது என்ற கோணங்களில் பொட்டு வழிபாடு கண்டிப்பாக திட்டமான வாழ்க்கை அல்லது தேவையில்லாத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிகார பலன்கள் பற்றி நிறைய விஷயங்களை நிகழ்ச்சி மூலமா ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நீங்கள் சந்தித்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இப்போ கொரோனா காலம் அப்படிங்கிறனால அவர் நேரடியாக யாரையும் சந்திக்கிறதில்லை முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கு அந்த எண்களில் நீங்கள் கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு அவர்கிட்ட நேரடியாக நீங்கள் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முன்பதிவுக்கான எண்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண் முன்பதிவுக்கான எண்கள் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ அடுத்ததா பௌர்ணமி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அமாவாசை பூஜையும் நடக்குது அது எப்படி நடத்தணும் அதுல என்ன நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு இதை செய்யணும் செய்யக்கூடாது பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துருந்தால் கூட ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அதிகபட்ச சிறப்புகள் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து பெரியவர்களுக்கு திதி கொடுக்குறது நம்ம இருந்து திதி கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு கடற்கரையில் அல்லது நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு ஆற்றங்கரையில் அல்லது மூன்று நதிகள் சந்திக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி இடங்களில் வந்து திதி கொடுக்கறது ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத விட அந்த ஏற்கனவே வந்து தெய்வ திருவடி சேர்ந்த பெரிய பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நமக்கு அனுதினமும் தினமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிரும் இந்த ஆடி அமாவாசை முடிஞ்ச அளவுக்கு ராமேஸ்வரத்தில் போய் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ராமேஸ்வரம் அல்லது காசி இந்த மாதிரியான ஒரு தளங்களில் கூட அந்த பரிகார தளங்களில் கூட இந்த மாதிரியான திதி கொடுக்கக்கூடிய ஒரு வைபவத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே அமாவாசை என்னைக்கு திதி கொடுக்குறது அப்படிங்கிற வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம வருஷம் போகிற கோலம் போட்டு சாணி பிள்ளையார் வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அமாவாசை என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடாமல் நம்ம வந்து வழிபாடு வச்சுக்குவோம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய வாசம் தான் அம்மாவாசை அந்த அமாவாசை இன்றைக்கி வந்து நம்ம கோலம் போட்டு பண்ணி வச்சனும் அப்படின்னா பெரியவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி ஒரு சில வீடுகளில் ஐதீகமாகவே இந்த மாதிரி நாட்களில் வந்து கோலம் போட மாட்டாங்க அப்போ பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த திதியை வந்து ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கணுங்கிறதா ஒரு ஐதீகம் இந்த ஐதீகத்தை வந்து நம்ம நிறைய பேர் கடைப்பிடிக்கிறோம் ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐதீகத்தை க சரியான கடைப்பிடிக்க முடியாது அதாவது குடும்பத்தில் ஒரு பெரியவர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய அந்த திதி அது சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரியாக செய்ய முடியாமல் வருடவாடம் வருடம் செய்ய வேண்டிய திதியை வந்து சரியாக செய்ய முடியாமல் ஒரு சூழல் வந்து இருக்கோம் அந்த மாதிரி வந்து தவிர்க்கப்பட்டவங்க அந்த திதி செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் வந்து கடந்த சில வருடங்களாக செய்ய முடியல சார் எனக்கு இப்போ ஜாதகம் பார்த்தேன் இந்த மாதிரி திதி செஞ்சால் நல்லதுன்னு சொன்னாங்க நான் திதி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எங்கே செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தொடர்ந்து வருட வருடம் சரியான முறையில் திதி செஞ்சவங்க நல்லது அப்படி செய்ய முடியாம கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்புன்னு பயப்பட வேண்டாம் அந்த திதியை தவற விட்டவங்க முதல் முதலாக திதி செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த காசி ராமேஸ்வரத்துக்கு இணையாக கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரன் சொல்லுவாங்க அந்த பேரூர் கோயில் சன்னிதானத்தில் வந்து இந்த மாதிரி மாதிரியான ஒரு திதி கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நாம் செய்ய முடியாதுங்க அதற்குன்னு இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் வந்து நிச்சயமாக முறையாக செஞ்சு கொடுத்துருவார் அந்த திதியை முதல்ல செய்கிறது நல்லது அதற்கடுத்து வரக்கூடிய வருடங்களில் வந்து இதே ஆடி அமாவாசை திதிகள்லையோ அல்லது அந்த பெரியவர் இறந்த அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த திதியிலேயோ கண்டிப்பாக இந்த ராமேஸ்வரம் அல்லது இந்த காசியில் செய்யலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருந்தே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நீர் நீர்நிலைகளில் கடல் பகுதியில் இந்த மாதிரி செய்யலாம் இந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த திதி திதி அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய திதிக்கும் நீங்கள் இந்த இந்த உலகத்தில் வந்து ஜனனமான அந்த ஜென்ம திதிக்கும் ஜென்ம விதிக்கும் அதாவது பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய திதிக்கும் உங்களுக்கு நீங்கள் வாங்கி வந்த விதிக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சின்ன வயசில் யாருக்கும் புரியாது அந்தந்த வயது வரும்பொழுது கண்டிப்பாக புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரபஞ்சத்துக்கு சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாகவே சொல்லலாம் நிதர்சனமாகவே சொல்லலாம் அல்லது இருபது வயதிலேயே அறுபது வயதுக்குண்டான கஷ்டங்கள் பட்டு இருபது வயதிலேயே அறுபது வயதுக்கு மேலே பட வேண்டிய அவமானங்கள் மட்டுமே பட்டு நீங்கள் நல்லவராக இருந்தும் நல்லவராக இருந்தும் நல்ல பேர் கிடைக்காம கெட்ட பேர் கிடைக்கும் பொழுது இந்த விதி இந்த திதியை பத்தி உங்களுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் நிச்சயமா சார் அரங்கத்துக்கு வந்து எங்கள் நேர்களுக்கும் எங்களுக்கும் நிறைய விஷயங்களை பரிகாரங்களை பத்தியும் அதனால கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் விரிவா சொன்னீங்க தொலைக்காட்சியின் சார்பு மிக்க நன்றி நெஞ்சுக்கிடையே நேர்களே ஒரு சில விதிகளை கூட திதி கட்டுப்படுத்தும் அல்லது திதி வெல்லும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கையோடு முன் உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லி வச்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் நிறைய புதிய பரிகாரங்கள் பற்றியும் அதனால் கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த நிகழ்ச்சி பயனுடையதாக இருந்திருக்கும் நம்பரும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங்கில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்ணில் கால் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க கொரோனா காலம் முடிங்கிறனால் நேரடியாக அவர் யாரையும் சந்திக்கிறது ஃபோன்லேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்